എടാ സംഭവിക്കാനുള്ള സംഭവിച്ചു. നീ ചെന്ന ഷൈനി ആയല്ലേ. ഇതൊരു വള്ളിക്കെട്ടായല്ലോ. എനിക്കിട്ട് പണിഞ്ഞതല്ലേ. ஏஜென்ட் டீனையர் எவ்வளவு நேரம் சமாளிக்க முடியும்னு தெரியல. எல்லாம் விருந்துக்கு வந்திருக்கா நினைக்கிறேன். சீக்கிரம் வந்துருங்க சார். அவ்வளவுதான். விஜய் சார் எனக்கு வந்து மாஸ்டருக்கு கால் பண்ணி என் வாழ்த்துக்கள் சொல்லிடுங்கன்னு சொன்னாங்க. நம்ம ஃபைட்டர்ஸ் பாய்ஸ் அடிக்கும் போது ரியலாவே அடிச்சிருவேன். அடிச்சுட்டு சாரிடா சாரிடா சொல்லுதான். தேட்டர் கிளியுதுக்கு அப்படின்னு சொல்றா போல. என்னடா மிராக்கலா இருக்கு. ரெண்டு நாளைக்கு இவ்வளவு கேமரா இவ்வளவு மீடியா வருது. நம்ம இத்தனை வருஷம் கஷ்டப்பட்டோம். ஒருத்தர் கூட வரலையா. ஒருத்தர் ரியலாவே இங்க குத்திட்டே இருக்கு. பயங்கரமா ரியலாவே குத்துறா. அவர் இங்க ஸ்டெடியா தான் இருக்கணும். இப்படி சாயக்கூடாது. கொஞ்சம் இந்த ஷாட் ஒண்டி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. நீங்க தலை போக கூடாது. ஆனா நான் குத்துறேன் அப்படின்றவன அக்கா என்ன சாவடிச்சிடாத அக்கா நான் புள்ள குட்டிக்காரன் அப்படின்ற கமல் சார் வந்து கிட்ட வந்து நீங்க ரொம்ப நல்லா பண்ணிருக்கீங்க அப்படின்னா வட்டனையே ஐயோ தேங்க்யூ சார் அப்படின்னு கத்திட்டேன். அங்கேயே நான் 30 இயர்ஸ் நம்ம வேலை செஞ்சு ஒரு மீடியால தெரியல இப்படியெல்லாம் வந்து யாருமே நம்ம யூடியூப்ல தட்டினா வரமாட்டோம். எதுல தன்மை நானே சில டைம்ல தினேஷ் மாஸ்டர் அசிஸ்டன்ட் பார்த்தா வரவே வராது. ஆமா இப்ப ஏஜென்டினா போட்டா எந்த வருது அதுவே ரொம்ப ஹாப்பியா இருக்கு. யாருக்கிட்டுமே உண்மை சொல்ல அப்படியே ஒழிச்சு வச்சிருந்தேன். எங்க டான்சர்ஸ் பாய்ஸ் நான் அழுதுட்டு தாண்டா வந்தேன். வேலைக்காரி கேரக்டர் அங்க ஓரமா தாண்டா நிக்க வச்சாங்க அப்படி நீ உங்ககிட்ட போய் சொன்னேன். நான் ஜாஸ்தி போய் சொன்னேன். தியேட்டர்ல பார்த்தோம்னா வசந்திக்கான அப்புறமா தான் கத்துறாங்களா. ஹாய் டெக்லிஸ் வியூவர்ஸ், திஸ் இஸ் கார்த்திக் ஹரிபிரசாத். இன்னைக்கு நம்ம ஷோவில் யார் கெஸ்ட்டாக இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா விக்ரம் படத்தில் பயங்கர டெரிஃபிக்கான ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுத்துட்டு இங்கே சைலண்ட்டாக உட்காந்துருக்காங்க ஏஜென்ட் டீனா மேம். வணக்கம் கா வசந்தி. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஏஜென்ட் டீனா அப்படி தான் கூப்பிட்டு இருக்கிறாங்க. எனக்கு வந்து என்னென்னா இப்போது கரண்ட்டாக உங்கள் ஃபீலிங் எப்படி இருக்குது? ஏன்னா செகண்ட் டே விக்ரம், கரண்ட்டாக இப்போ உங்களோட ஃபீலிங் எப்படி இருக்குது? கரண்ட்டாக ஃபீலிங்கு இப்போது எப்படி இருக்குதுன்னா ஆக்சுவலி மாஸ் டைரக்டர் சார் வந்து மாஸ்டருக்கு கால் பண்ணி வசந்திக்கா பண்ணுவாங்களா இந்த கேரக்டர் கிட்ட, அப்புறம் மாஸ்டர் அவன் நல்லா பண்ணுவா அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் நான் ஓகே சொல்லி விக்ரம் கமல் சார்னா ஐயோ டபுள் ஓகே உலகமே பார்க்கும் அப்படின்ற ஒரு ஆர்வலத்தில் தான் நான் பண்ணிட்டு இருந்தேன் மாஸ்டருக்கும் நிறைய ஆர்டிஸ்ட்டு கால் பயங்கரமாக எல்லாரும் கால் பண்ணி நல்லா பண்ணுறேன் நல்லா பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. என் சைடும் நல்லா பண்ணிட்டுருக்கேன்னு சொல்கிறாங்க. முக்கியமான விஜய் சார் எனக்கு வந்து மாஸ்டருக்கு கால் பண்ணி என் வாழ்த்துக்கள் சொல்லிடுங்கன்னு சொன்னாங்க. ரொம்ப ஹாப்பியா இருக்கு. மாஸ்டர் எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாரு இதை மாதிரி விஜய் சார் கால் பண்ணி வாழ்த்துக்கள் சொன்னாரு. ஐயோ தேங்க்ஸ் மாஸ்டர் தேங்க்ஸ் மாஸ்டர் நானும் தேங்க்ஸ் சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லிட்டேன் நான். ஆனா ஒண்ணுக்கு ஆரம்பத்துல ஃபஹத் சார் உங்ககிட்ட வந்து பேசும்போது வந்து எமோஷனலான சீனு இவங்க எல்லாம் வந்து இவ்வளவு ஆக்ஷன் பண்ணுவாங்களா அப்படின்ற மாதிரி நமக்கு இருந்திருக்கும். ஆனா அந்த கப்பை வந்து பிடிப்பீங்க பாத்தீங்களா ஒரு சீன்ல, அப்ப அவரே அப்படியே அலறிடுவாரு ஃபஹத் பாசில் சார். அவர் கூட சேர்ந்து பெர்ஃபார்ம் பண்ற எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்ததுக்கா? அவரோட பெர்ஃபார்ம் பண்ணும்போது அவர் செம்ம பண்றது அந்த கண்ணிலேயே தான் பேசுறாரு. ஒரு ஆக்ஷன் ஒரு பண்றதுன்னா கூட ஒரு சீரியஸாவே பயங்கரமா டைலாக் சொன்னோம்னா படப்படன்னு ஒரே 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 இதுதான் கரெக்டா முடிச்சிடறாரு. நம்ம எல்லாம் அப்படியே கொஞ்சம் யோசிச்சு கொஞ்சம் திணறது நமக்கெல்லாம். ஆனா அவங்க எல்லாம் வேற லெவல் பயங்கரமா பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பயங்கரமா பண்றாங்க. ஷூட்டிங் ஸ்பாட்ல அவருக்குலாம் ஸ்பெஷலா தோசை எல்லாம் சுட்டு கொடுத்தீங்க அப்படின்ற விஷயம் நான் கேள்விப்பட்டோம். தோசை நான் தான் சுட்டு தந்தேன். அங்க தட்டுல வச்சிருந்தேன். திருப்பி ஒன் மோர் போவோம் அவர் வந்து அத ஒரு நார்மல் ஜெனரல் டைப்பா எடுக்காம அந்த தோசை எடுக்காம அந்த தோசை அப்படி சில டைம்ல மூடாம இருக்கு முடியும் இருக்கும் சில டைம்ல அது அப்படி கண்டினியூவா ரியலாவே சாப்பிடுறாரு. அது ஒரு ப்ரொடக்ஷன் சட்னி அது அவங்களுக்கு தனியா வரும் அதெல்லாம் கூட எதிர்பார்க்காம இதுவே அசால்ட்டா நார்மலா சாப்பிட்டுட்டு இருக்காரு அவர் பாட்டு கேஷுவலா. அதெல்லாம் பெருசா ஃபீலே பண்ணல. கமல் சார் எப்படி ஃபேஸ் பண்ணீங்க ஃபர்ஸ்ட்? ஏனா வந்து ஒரு லெஜண்ட். ஒரு சிவராவே தான் இருந்தேன் உள்ளுக்குள்ள. இவரு எல்லாமே பர்ஃபெக்டான ஆளுங்க கிட்ட போய் நம்ம எப்படி அப்படின்ட்டு ஐயோ பேர் வாங்கணும் அப்படிதான். அவரு செம்ம ஸ்வீட்டு. எதனா ஒரு அந்த படுத்துட்டு இருக்கிற போர்ஷன் சொல்லும் போது கூட நான் தெரியலன்னா நீ எது மட்டும் கேட்டனா அதெல்லாம் ஒரு பிரச்சனை நீங்க மூச்சு கூட விட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு காமெடியா ஒரு டைலாக் சொன்னாரு. அதனால அப்படியே பார்த்தேன். அதுக்கப்புறம் லுக்கு இங்க பாத்துக்கோங்க சிலதுல சொல்றாரு நீங்க ஜாலியா இருங்க லுக்கு இங்க பாத்துக்கோங்க அப்படின்னு கத்து தர்றாரு. நம்ம தான் பயப்புறானா அவர் வந்து வேலையை வந்து அழகா நமக்கு சொல்றாரு இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்கன்னு சொல்றாரு அவர் சம ஸ்வீட்டானா. கண்டிப்பா ஷூட்டிங் ஸ்பாட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா வந்து மூணு ஹீரோ அதாவது விஜய் சேதுபதி ஃபஹத் ஃபாசில் விக்ரம் சூர்யா சார் எல்லாம் இவ்வளவு பெரிய அதாவது கேஸ்டிங் குள்ள வர்க் பண்ணும்போது நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சிருக்கும். என்ன எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்துக்கிட்டீங்க?
நான் எனக்கு விஜய் சேதுபதி சாரோட ஷார்ட்லாம் கிடையாது. பேட்ச் ஒர்க் பண்ணும்போது அங்கே செட்டில் விஜயபதி சாரை பார்த்தேன். அப்போ வந்து அக்கா வாழ்த்துக்கள், அவர் அங்கேயே ஸ்பாட்லேயே சொல்லிட்டார், அக்கா வாழ்த்துக்கள், தேங்க்ஸ்மா, தேங்க்ஸ் சார் அப்படின்னு சொல்லிட்டார். அப்புறம் வந்து கமல் சார் கூட என்ன அந்த ஒரு ஷார்ட்ல வந்து நீங்க நல்லா பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொன்னோன்னா, ஐயோ எனக்கு இன்னும் ஒரு 1 crore லாட்டரி டிக்கெட் அடிச்ச மாதிரி இருந்தது அப்பா அப்படின்ட்டு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. எல்லாரும் வந்து ஃபோன் பண்ணி ஃபோன் பண்ணி ரெண்டு நாளா தொடர்ந்து, அது எனக்கு என்னடா மிராக்கலா இருக்கு, 2 நாளைக்கு இவ்வளவு கேமரா இவ்வளவு மீடியா வருது, நம்ம இத்தனை வருஷம் கஷ்டப்பட்டோம், ஒருத்தர் கூட வரலையே அப்படின்ட்டு ரொம்ப ஒரு ஹாப்பியா ஆயிட்டோம். ஸ்பெசிஃபிக்காக அந்த ஃபைட் சீனில் வந்து ஸ்பூன் வச்சு அத்தனை பேரும் குத்தி எடுத்துருக்கீங்க, எவ்வளோ பேரை குத்து நீங்கள் அதை மட்டும் சொன்னீங்க. ஒருத்தர் ரியலாகவே இங்கே குத்திட்டே இருக்கு, பயங்கரமாக ரியலாகவே குத்துறா, அவர் இங்கே ஸ்டெடியாக தான் இருக்கணும், இப்படி சாயக்கூடாது. கேமராமேன் சார் சொல்கிறாரு இப்படி சாயக்கூடாது, அங்கேருந்து ஃபைட் மாஸ்டர் கத்துறாரு சாயாதீங்க கா, அவங்களுக்கு தெரியாது நான் இங்கே குத்துறேன்ட்டு, இவருக்கு ஒண்டி தான் தெரியும், இவர்கிட்ட இங்கேருந்தே சொல்கிற ஓவர் அப்படில் கொஞ்சம் இந்த ஷார்ட்டு ஒண்டி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, நீங்கள் தலை போகக்கூடாது, ஆனால் நான் குத்துறேன் அப்படின்ற அவங்க, அக்கா என்ன சாவடிச்சிடாத அக்கா நான் புள்ள குட்டிக்காரன் அப்படின்றாரு அவர். அக்கா அந்த எங்களுக்கு வந்து பயங்கரமாக கவர்ன அந்த டைலாக்னா, கமல் சாருக்கு ஃபோன் பண்ணி ஏஜட் டீனா ரிப்போர்ட்டிங் சார் அப்படின்னு வந்து சொல்லுவீங்க இல்லையா, அந்த டைலாக் எங்களுக்காக பண்ணி காட்ட முடியுமா இப்போ? அது வந்து சமாளிக்க முடியும்னு தெரியல, எல்லாம் விருந்துக்கு வந்திருக்கான்னு நினைக்கிறேன், சீக்கிரம் வந்துருங்க சார், அவ்வளவுதான், அவ்வளவு ஒரு அத டைலாக் விடாம ஃபாஸ்டா சொல்லணும், அதுக்காடி திரும்பறதுக்குள்ள ஒருத்தர் இருப்பார் அவரை அடிச்சிடணும், வேற கேமரா அடிச்சிருப்பேன். ஆமா இந்த பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பார்த்துட்டு உடனே கமல் சார் என்ன அந்த ஷார்ட் முடிஞ்சவுடனே என்ன வார்த்தை ஃபர்ஸ்ட் சொன்னார்? ஷார்ட் முடிஞ்சவுடனே அதுதான் அந்த ஃபைட் சார் டைரக்டர் சார் லோகேஷ் டைரக்டர் சார் காமிச்சார் எடிட் பண்ணி, அப்போ வந்து வந்து அப்பவே சொல்லிட்டாரு கமல் சார் வந்து கிட்ட வந்து நீங்க நல்லா பண்ணி நீங்க ரொம்ப நல்லா பண்ணிருக்கீங்க அப்படின்னு வட்டனே ஐயோ தேங்க்யூ சார் அப்படின்னு கத்திட்டேன். அங்கேயே நான் ஃபைட் மாஸ்டரும் அழகா சூப்பரா நல்லா அவருக்கெல்லாம் நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும், ஒரு ஷாட்டு கூட விடல, அக்கா பண்ணிடுங்க அக்கா அக்கா அப்படி எனர்ஜியாவே நல்லா பொறுமையா அவங்க அசிஸ்டண்ட்டும் சரி எல்லாமே சொல்லி கொடுத்தாங்க. டைரக்டர் சாருடைய 17 அசிஸ்டன்ட் இருக்காங்க, அவங்களும் செம்ம ஸ்வீட்டு, எல்லாருமே யாருமே வந்து ஒரு மூஞ்சல் அடிச்ச மாதிரி பேசுறது அதெல்லாம் எதுவுமே கிடையாது, எல்லாருமே சிரிச்சுக்கிட்டே பேசுவாங்க. ஆனா இத்தனை வருஷம் எப்படிக்கா இருந்தது? ஏன்னா வந்து 30 years நீங்க இந்த ஃபீல்ட்ல இருக்கீங்க, இப்பதான் வந்து ஒரு ஒரு வெளியே நம்ம தெரியறோம் அப்படிங்கும் போது ஒரு விஷயம் அப்படி. ஆமா அது வந்து என்னன்னா 10 years குரூப், 20 years தினேஷ் மாஸ் கிட்ட அசிஸ்டண்டா இருக்கேன், ஆனா இவ்வளோ 30 years நம்ம வேலை செஞ்சு ஒரு மீடியாவில் தெரியல இப்படியெல்லாம் வந்து யாருமே, இப்போ என் வீட்டுக்கு வந்து ஒரு நாளைக்கு 4-5 பேர் எடுக்கிறாங்களா, இது என்ன இப்படி இருக்கே, இந்த உலகமே வேற மாதிரி இருக்கேன்னு, சினிமாவில் தான் இருக்கேன் ஆனால் அதில் தெரியல, இந்த ஆர்டிஸ்டாக பண்ணும் போது பேர் வாங்கும் போது விஷுவலாக பண்ணும் போது இப்போ இவ்வளோ இருக்கிறது அதுவே ஒரு எனர்ஜியாகவே இருக்குது. இன்னும் நான் 2 நாள் சரியாவே சாப்பிடல, அவ்வளோ ஒரு சந்தோஷத்துலயே இருக்கேன் நான். உங்களோட ட்ரீம் ரோல்னா என்ன சொல்லுவீங்க நீங்க, அடுத்து நான் பண்ணனா இந்த மாதிரி ரோல் பண்ணுவேன்? ட்ரீம் ரோல்னா அதான் இதை மாதிரி நல்ல கதையா நல்லா கொடுத்தாங்கன்னா, அப்படி இப்படின்ட்டு கொடுத்தாங்கன்னா எனக்கு தெரியும் கரெக்டா, அவங்க சொல்லும் போது நமக்கு கேச்சிங் வரும்ல, இது பண்ணலாம் இது 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 இதுன்ட்டு நான் பண்ணிடுவேன், அதெல்லாம் எதுவும் வேணாம்னு சொல்லணும் பண்ணிடுவேன், பிரச்சனையே கிடையாது. நான் தான் இப்போ ரொம்ப ஆர்வமா இருக்கேன்ல, ரொம்ப பேர் வாங்கணும்ன்ற ஒரு பயங்கர ஆர்வமா இருக்கேன். கண்டிப்பாக்கா, ஏன்னா வந்து சினிமால பொறுமை ரொம்ப முக்கியம் அப்படின்னுவாங்க. ஆமா உங்க 30 வருஷத்துக்கு பொறுமைக்கு தான் இது கிடைச்ச, அதுதான் கிடைச்சதுன்னு நினைக்கிறேன். எவ்வளவோ 30 வருஷம் நான் ரொம்ப ஃபீல் பண்ணுவேன், என்னடா அது நம்ம யூடியூப்ல தட்டினா வரமாட்டோம் எதுல தன்மை, நானே சில டைம்ல அந்த இதுல போய் தினேஷ் மாஸ்டர் அசிஸ்டன்ட் அப்படின்னு கேட்பேன். ஆமா நான் பண்ணிருக்கேன் தினேஷ் மாஸ்டர் அசிஸ்டன்ட், பார்த்தா வரவே வராது. தினேஷ் மாஸ்டர் எங்க மாஸ்டர் தான் லைனா வருவாரு யூடியூப்ல, நாங்க வர மாட்டோம். எனக்கு கேமரா பற்றி பயம் இல்லை, நான் ஆல்ரெடி குரூப்பாக ஆடி இருக்கேன், அதனால
அந்த கேமரா சைடு போல என்ன நம்ம ஒரு பாய்ஸ் அடிக்கும் போது நம்ம ஃபைட்டர்ஸ் பாய்ஸ் அடிக்கும் போது ரியலாகவே அடிச்சிருவேன். அடிச்சுட்டு சாரிடா சாரிடா உள்ளதான். ஆக்சுவலி நாங்கள் அந்த ஸ்பூன்லாம் பிளான் பண்ணியிருந்தோம், ஆனால் உங்களை பார்க்கும் போதே பயமா இருக்கு. ஸ்பூன்லாம் பிளான் பண்ணி ஏதாவது இப்போ பயங்கரமாக எல்லாருக்கிட்டையும் வைரல் ஆகிட்டு இருக்கா. இந்த பர்ஃபார்மன்ஸை பார்த்துட்டு இந்த உங்கள் படத்தில் ஒர்க் பண்ண கோ ஆர்டிஸ்ட்லாம் இருப்பாங்கல்ல, அவங்களாம் என்ன சொல்கிறாங்க இப்போ கிரெடிட்ஸ்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க? ஐயோ ஃபோன் மேலே ஃபோனு எல்லாருமே அக்கா இப்போ கூட பிரித்தி தேட்டரை கிளியுதுக்கு அப்படின்னு சொல்கிறா போல எல்லாரும் ஃபோன் மேலே ஃபோன். எங்கள் டான்சர்ஸு குமார் சாந்தி மாஸ்டர் எங்கள் யூனியன் ஆஃபீஸில் சீனியர் இருக்காங்க, அவங்க பாம்பு சாந்தி மாஸ்டர்னு ஒருத்தர் இருக்காங்க, அவங்க எல்லாரும் வந்து ஃபோன் பண்ணி வசந்தி எப்படி இருக்குன்னு கேட்க மாட்டாங்க, டீனா எப்படி இருக்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்புறம் மனோபாலா சார் ஃபோன் பண்ணார், வசந்தி என்ன இப்படி தெரிக்க விட்டுட்ட அப்படின்னு அவரும் ஒரு சைடு. அப்புறம் ஜான் கோக்கன் அவரும் வந்து பெரு நல்லா பண்ணியிருக்கீங்க நீங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசினாரு, எனக்கு ஒன்றும் புரியல. இந்த சைடு விமல் நம்ம விமல் ஆர்டிஸ்ட் அவரும் கால் பண்ணி பேசினாரு. அப்புறம் இந்த மாஸ்டருடைய படத்தில் நடிச்சவங்க குப்பை கதை அவங்க அம்மா கேரக்டர் அவங்களும் உன்னை பார்த்து எனக்கு ஒன்றுமே புரியல என்னம்மா நீ இப்படி பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஃபோன் மேலே ஃபோன் அடிச்சுக்கிட்டே தான் இருக்காங்க. ப்ரொடியூஸ் அப்புறம் வந்து கேரளாவில் வந்து உன்னி சார் இருக்காரு அவர் ஃபோன் பண்ணார், அவர் ஃபோன் பண்ணி நல்லா பண்ணன்னாரு. எல்லாம் இப்போ கூட கேரளாலேருந்து இன்னொருத்தவங்க ஃபோன் பண்ணிட்டு இருக்காங்க, எல்லாரும் ஃபோன் பண்ணி சூப்பராக பண்ணுற சூப்பராக பண்ணுற தெலுங்குலேருந்து எல்லாரும் மாஸ்டருக்கு வேற கால் பண்ணுறாங்க. ரொம்ப சந்தோஷம் மேம் உங்ககிட்ட பேசிட்டு இருந்தது. ஆமாம் இது தேங்க்ஸ் வந்து லோகேஷ் டைரக்டர் சாருக்கெல்லாம் என்னை வந்து இந்த அளவு தெரிய வச்சு ஆடியன்ஸுக்கும் தெரிய வச்சு வேற லெவல் செம்மையா. எனக்கு ரொம்ப எப்படி அவருக்கு தேங்க்ஸ் சொல்லணும்னு தெரியல, அதுக்கு மேலே ஃபைட் மாஸ்டர் வேற லெவல். அப்புறம் எங்க மாஸ்டருடைய மூலியமா தான் எனக்கும் கிடைச்சது, அவருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். சந்தோஷம் மேம், நிச்சயம் அதுதான் உங்க 30 வருஷம் பொறுமைக்கு தான் இந்த வெற்றி. அந்த பொறுமைக்கு தான் இந்த வெற்றி. கமல் சார் உலகமே பார்க்கும், கமல் சார்னால உலகமே பார்க்கும்ன்ற எனர்ஜி பூஸ்ட் வேற இன்னும் ஏறிச்சு. உலக நாயகன் சாரோட பண்ணும் போது இன்னும் கமல் சாரா கமல் சாரா கமல் சாரான்னு இப்பதான் கேக்குறாங்க. நான் பண்ணும் போது யாருக்குமே சொல்லல, எல்லாம் தியேட்டர்ல போய் பார்த்து எந்த கதை லோகேஷ் சார் நரேட் பண்ணும் போது சொல்லவே இல்லை எதுவும், கமல் சார் தான் படம் பண்றாரு அதெல்லாம் சொன்னாரு என்கிட்ட. மத்ததெல்லாம் சொன்னாரு, நான் எங்க ஃபேமிலியில கூட நான் ஷேர் பண்ணிக்கல. டைரக்டர் சொன்னாக்கா யாருக்கிட்டமே சொல்லாதுக்கா, எல்லாம் தியேட்டர்ல பாக்கட்டும்க்கா அப்படிதான் சொன்னாரு. என் ஃபேமிலி கிட்ட கூட யா ஒரு வார்த்தை கூட நீங்க சொல்லவே சொல்லாதீங்க, நான் யாருக்கிட்டமே உண்மையே சொல்ல அப்படியே ஒளிச்சு வச்சிருந்தேன். எங்க டான்சர்ஸ் பாய்ஸ் எல்லாருமே இல்ல போய் பார்த்துட்டு அக்கா எனக்கு நார்மலா வேலைக்காரி கேரக்டர் நான் அழுதுட்டு தாண்டா வந்தேன் அப்படிதான் நான் போய் சொன்னேன். ஏன் நான் அழுதுட்டு தாண்டா வந்தேன், வேலைக்காரி கேரக்டர் அங்க ஓரமா தாண்டா நிக்க வச்சாங்க அப்படி நீ உங்ககிட்ட போய் சொன்னேன். நான் ஜாஸ்தி போய் சொன்னேன், ஏன்னா அவங்க எல்லாருமே நினைச்சுக்கிட்டாங்க வசந்திக்கா ஏதோ ஒரு சின்ன இதுல தான் வந்திருப்பாங்க. தியேட்டர்ல பார்த்தோன்னா வசந்திக்கான்னு அப்புறமா தான் கத்துறாங்களா. அதான் நீங்க வந்து சொல்லும் போது கூட அதான் புரியுது. ஃபேமிலி என்ன ரியாக்ட் பண்ணாங்க இந்த பெர்ஃபார்மன்ஸ் பார்த்துட்டு? நீங்க ஃபேமிலி எல்லாருமே என்ன நீ வீட்டில் வந்து கோவிலா அப்படி சுத்திட்டு இருப்ப, இதுல பார்த்தா நீ டான்ஸ் ஓகே டான்ஸ் இன்ட்ரெஸ்டா ஆடிட்டு இருப்ப ஓகேன்னு விட்டுட்டா, நீ என்ன ஆக்டிங்ல இப்படி இருக்க இப்படி உனக்குள்ள ஒன்னு இருக்குதுன்னு எங்களுக்கு தெரியாம போச்சே, நீங்க எதனா பண்ணினா உங்களுக்கு கத்திலே குத்திட்டு போங்க அப்படின்னு சொன்னா சொல்லுவேன் வீட்டுல இருக்கு. கண்டிப்பா நீங்க அவங்க கிட்ட சொல்லாதான் நல்லது, ஏன்னா வந்து நிறைய சர்ப்ரைஸ் எலிமெண்டா இருக்கு. அதுதான் எங்க டான்சர்ஸ் கேர்ள்ஸ் கூட எல்லாருமே என்னக்கா ஒரு வார்த்தை கூட சொல்லலன்னு தான் கேட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாரும் சங்கீதா கிருஷ் எல்லாம் பக்கத்துல தான் இருக்காங்க, வீட்டுக்கு நான் போவேன் வருவேன், அவங்க கிட்ட கூட யாருகிட்டமே சொல்லல. கண்டிப்பாக ஏஜென்ட் டீனா மாதிரி இன்னும் அடுத்தடுத்த கேரக்டர் வந்து நல்லா பண்ணிகிட்டே இருங்க. மேலும் அடுத்தடுத்த ப்ராஜெக்ட்டுகளுக்கும் இந்தியா கிளிக் சார்பாக நாங்கள் வாழ்த்துக்களை சொல்லிக்கிறோம். தேங்க்ஸ் ஃபார் யுவர் இன்டர்வியூ. தேங்க்யூ சம்பவிக்கணும் சம்பவம் நீ சின்ன ஷைனியா இல்லை வள்ளிக்கிட்டா இல்லை எனக்கிட்ட பணியாதா இல்லை.